நம்மளோட பர்த்டே கேர்ள் எப்படி தூங்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. பர்த்டே கேர்ள், பர்த்டே கேர்ள், ஒரே தூக்கம் தான் பர்த்டே கேர்ளுக்கு. டேய் யார் அது? நிக்கி, இப்படி எல்லாம் தூங்காத. ஹாப்பி பர்த்டே நிக்கி. ஹாப்பி பர்த்டே நிக்கி. ஹாப்பி பர்த்டே நிக்கி குட்டி. ஹாப்பி பர்த்டே நிக்கி. ஹாப்பி பர்த்டே தங்கமணி. தங்கமணி பர்த்டே அப்படின்னா சில பல ஸ்பெஷலான விஷயங்களை பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா? ஒரு வேற லெவல் கேக் வந்து நம்ம ஆர்டர் பண்ணிருக்கோம். இன்னைக்கு சாயங்காலம் பாத்தீங்க அப்படின்னா அதை கட் பண்ண போறோம். அந்த கேக்கை பார்த்து நானும் கொஞ்சம் எக்ஸைட் ஆக போறேன். நம்ம தலை குட்டி தலையும் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸைட் ஆகும் நினைக்கிறேன். என்ன பண்ண போதுன்னு தெரியாது. அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேக்கு இன்னைக்கு காலையில விடிகாலையில 12 மணிக்கு, அதாவது அர்த்தராத்திரி 12 மணிக்கு வந்துட்டு கட் பண்றதா இருந்துச்சு. நானும் தூங்கிட்டேன், பாமியும் தூங்கிட்டா, நிக்கியும் தூங்கினால பாத்தீங்க அப்படின்னா பண்ண முடியாம போயிடுச்சு. இப்போ அந்த கேக்கை தூக்கி கொண்டு வந்து வச்சு இங்க வச்சு கட் பண்ண போறோம். காலையில 9 மணிக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த கிளிப்பை நாங்க ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். கட் பண்ணி என்ஜாய் பண்ணி ஹாப்பியா செலிப்ரேட் பண்ண போறோம் நிக்கியோட பர்த்டேவை. சோ இப்போ நான் ஹாப்பி பர்த்டே சொன்னனால நிக்கி பாத்தீங்க அப்படின்னா கடுப்பாயி இங்கிருந்து எந்திரிச்சு போய் அங்க போய் நக்கிக்கிட்டு இருக்கா பாருங்க. டேய் அடியே, பர்த்டே கேர்ள் பயங்கரமா இருக்கா? சரி நீ ஓடி போய் கேக் எடுத்துட்டு வாங்கிறோம். நிக்கியோட ஃபேவரட் பிளேஸ் தானே? ஆமா, எடுத்துட்டு வா, எடுத்துட்டு வா. திருப்பியும் ஆரம்பிப்போம் போல இருக்கே. ஹேப்பி பர்த்டே டு நிக்கி. திரும்பியும் முதல்ல இருந்தா பாக்கறத பாரு, பாடியே சாவடிக்கிறான் என்னைய. ஆ, மம்மி வராங்க. கேக் வருது, கேக் வருது, கேக் வருது. மம்மி ஆர்டர் பண்ண ஒரு கேக். அது ஸ்பெஷலா தான் இருக்கு. இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கேக். இந்த டீடைல்ஸ் இன்ஸ்டாகிராம்ல நான் போஸ்ட் பண்றேன். என்ன தல கேக்ல இந்த கேக்கோட எங்க எந்த எங்க வாங்கறது நான் இன்ஸ்டாகிராம்ல போட்டோவோட போஸ்ட் பண்ணேன். போட்டோவோட போஸ்ட் பண்ண போறா பாமி. ஆ, என்னமோ தரக்குறாங்க. என்னடா தரக்குறாங்க? என்ன விட்டுட்டு டைட்டா டைட்டா நிக்கி. என்னமோ தரக்குறாங்க. சீக்கிரம் ஓடி வா, மேல வா, ஓடி வா, மேல வா, மேல வா. தேவனா வந்து என்ன எடுத்துட்டு போங்கடா. எனக்கு வேண்டா அந்த கேக். தூங்கிட்டு இருந்தவளை எழுப்பி விட்டு ரொம்ப கடுப்பேத்துறீங்க என்ன மம்மி. ஹேப்பி பர்த்டே. நீ தான் தூக்கி போனும். நான் வரவேனா? அப்புறம் தூக்கத்துல இருந்து எழுப்பி விட்டா நிக்கியும் இப்ப எங்க கூட சேர்ந்து 10 மணி 11 மணி இல்லாம தங்கமணி. ஹாப்பி பர்த்டே டு நிக்கி. தங்கமணி தா போய் பாரு போ. இங்க பாரு நிக்கி, சூப்பரா இருக்கே. இது யாரு இங்க உட்கார்ந்துட்டு இருக்கு? இது யாரு? ஹாப்பி பர்த்டே நிக்கி. யார் நிக்கி இது? மெதுவா போய் மோந்து பாப்போம். இது ஸ்மெல் கொஞ்சம் தூக்கலா இருக்கே, கொஞ்சமா நாக்கி பாப்போம். ஹாய், வரோ. நக்கிட்டடா நாக்கு. ஏ பர்த்டே கேர்ள் நிக்கி, கட் பண்ணி தான் சாப்பிடணும். கட் பண்ணி தான் சாப்பிடணும்டி எருமை. ஏய் டாடி, பயங்கரமா இருக்கடா. இல்ல சவுண்ட். பர்த்டே விஷ் பண்ண போ மட்டும் வந்துட்டு எந்த ரெஸ்பான்ஸ் பண்ணல நீ. தல அங்க மட்டும் கட் பண்ணி எடுத்து யாராவது பார்த்தாங்கன்னு வெச்சுக்கோ. அதுதான் அந்த சைடு மட்டும் இது கட் பண்ணி அவளுக்கே கொடுத்துறலாம். கட் பண்ணு, கட் பண்ணு. ஹாப்பி பர்த்டே நிக்கி. சீக்கிரம் கட் பண்ணுங்க மம்மி. ஹாப்பி பர்த்டே நிக்கி. ஹாப்பி பர்த்டே நிக்கி. ஹாப்பி பர்த்டே நிக்கி. நா நா உனக்கு தான். ஹாய், இவ்வளவு பெரிய பீஸ் எனக்கா? ஓகே போதும், சுகர் வந்துரும். பேலன்ஸ் டாடி தான சாப்பிடு. பேலன்ஸ் மம்மி தான் சாப்பிடுணும். எடுத்து வாயில போடு. நீ தான பாசக்காரி, சாப்பிடு. நீ தான சொல்லுவ நிக்கிக்கு வந்துட்டு என் மேல பயங்கர பாசம் அப்படி அப்படினு. சாப்பிடு, வாயில போடு, வாயில, வாயில. ஆ நோ.
இந்த ஒரு பீஸ பாத்தீங்க அப்படின்னா சாப்பிட்டுட்டு தனியா எடுத்து வச்சிடலாம். ஆக்சுவலா நிக்கி சாப்பிட்ட பீஸ் இது, மத்த எங்கேயுமே வாய் வைக்கல. நிக்கி வந்து அந்த மாதிரி வாய் வைக்காது. Flashback. ஹாய் வரா. நிக்கிட்டடா. நாக்க. End a flashback. எங்கேயுமே வாய் வைக்கல. சாப்பிட்டு தான் இடத்துக்கு போயாச்சுன்னு நினைக்கிறேன். எங்க போயிட்டா? போயிட்டா. ஏய் பர்த்டே கேர்ள். ஐயோ வரணி வரணி. பர்த்டே கேர்ள். போக கூடாது. போதுமா கேக்கு? போதும் டாடி. போதுமா? ஆ சவுண்ட் எல்லாம் வருது. இப்போ வெளியே போறோம் நம்ம இங்கிருந்து. இங்கே இங்கேயே உட்காந்தோம் அப்படின்னா சம்பவம் பண்ணிடுவானுங்க. நம்ம இங்கிருந்து கொஞ்சம் கிளம்புவோம். நீ போறதுக்கு வேண்டி மூடி விடணும் முதல்ல. நான் திறந்து போயிருவா. அல கேக் நல்லா இருக்கு போல இருக்கு. நல்லா இருக்குடா. கொஞ்சமா க்ளீன் பண்ணுவாங்க. இங்க வந்து பாக்குறோம் பார் நம்மள. போடா. அப்படியே கொஞ்சம் படுத்துட்டு க்ளீன் பண்ணுவோம். மம்மி வேணா கூப்பிட்டு போங்க. அந்த க்ரீமே நல்லா இல்ல. ஏன்டா அவ்வளவு பார்த்துட்டு இருக்க நீ? க்ளீன் பண்ண உடறானான் பாரு இடப்பட்ட பையன். போடா சைடு. இதா நிக்கியோட புது வீடு. ஆக்சுவலாக நிக்கி கொண்டு இந்த சேரில் படுக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். தூங்குறது மேலே ஒரு டவல் வச்சு நாங்கள் வீடு மாதிரி பண்ணி கொடுத்துட்டோம். இதுக்கு தான் நிக்கி இப்போ தூங்குறது. Later that same evening. நம்மளோட நிக்கி குட்டிக்காக ஸ்பெஷலாக ஒரு கேக் ஆர்டர் பண்ணியிருந்தேன் நான் சொல்லியிருந்தேன்ல, அந்த கேக் பார்த்தீங்க அப்படின்னா ரெடி ஆயிடுச்சு. அம்மா இப்போ தான் கூப்பிட்டு சொன்னாங்க. ஸோ அந்த கேக்கை பார்த்தீங்க அப்படின்னா போய் வாங்கிட்டு வர போகிறேன். வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு சில கெஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அவங்க முன்னாடி வச்சு நிக்கியோட ஃபஸ்ட்டு பர்த்டேவை தரமாக செலிப்ரேட் பண்ண போகிறோம். கேக் கட் பண்ணி நேராக போகலாம். இங்கேருந்து ஒரு 10-11 கிலோமீட்டர் சம்திங் ஏதோ போக வேண்டியது இருக்குது. போய் வாங்கிட்டு வருவோம். வந்ததுக்கு அப்புறமா ஸ்பெஷலான அந்த சம்பவத்தை செய்வோம். சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு எத்த காரு. கம்பார்ட்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. நான் லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்ல மறந்துட்டேன் கம்பார்ட்மெண்ட் இருக்குது. இதோட கியர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்டோவில் இருந்த கியர் கிடையாது, இது வேறு மாதிரி கியர். இது 1, 2, 3, 4, 5 ரிவர்ஸு. ரிவர்ஸ் அப்போ இப்படி தூக்கி ரிவர்ஸ் போடுற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளோட நிக்கி குட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேக் வாங்குறதுக்காக டவுனுக்கு வந்தாச்சு. கேக் மட்டும் இல்லை, நிறைய பொருள் பார்த்தீங்கன்னா பர்த்டேக்காக என்னெல்லாம் மனுஷங்க யூஸ் பண்ணுவாங்களோ அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வாங்கியாச்சு. இங்கே இருக்குது. உள்ளே வந்துட்டு கேக்கு பேக் பண்ணிகிட்ருக்காங்க. ஹரி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி சொல்லியிருக்கான். இதை தூக்கி இங்கே பின்னாடி இல்லை, இது இங்கே இருக்கட்டும். கேக் வந்துட்டு பின்னாடி வச்சுக்கலாம். கேக் வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், சூப்பராக இருக்கும்னு சொல்லி சொல்லலாம். வீட்டுக்கு போய் நான் உங்களுக்கு காட்டுறேன். சீரியஸாக வந்துட்டு நிக்கி எக்ஸைட் ஆவா. மொமெண்ட்ஸ் லேட்டர். ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பார்த்தீங்க அப்படின்னா பலூன் ஊத போகிறாங்க. நானும் இப்போ ஜாயின் பண்ண போகிறேன். நானும் போயிட்டு அப்புறம் யார் வீடியோ எடுப்பா? ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிற அந்த லெட்டர் பார்த்தீங்க அப்படின்னா வாங்கியிருக்கு. ஸோ HAB எல்லாமே இருக்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெட்டர் வாங்கியிருக்கு. இதை ஊதி எப்படி அதை டேப் படிப்பாங்கன்னு சொல்லி எனக்கு தெரில, பார்த்ததில்ல. அதுக்கப்புறமா தொப்பி, ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிற டொப்பி பார்த்தீங்க அப்படின்னா வாங்கியிருக்கு. இந்த தொப்பியை வந்து நம்ம சின்னதாக மாற்றிருக்கோம். நிக்கிக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக மாற்றிருக்கோம். கேக்கில் சொருகிறதுக்காக வந்துட்டு ஒரு மெழுகு பத்தி, இது ஏதோ ஃபயர் வருமாமா பார்ப்போம். நம்ம வாங்கியிருக்கிற கேக்கில் அது சொருக முடியுமான்னு சொல்லி தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரில் நம்பர். அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு நிறைய பலூன்ஸ் இருக்கு. இந்த பலூன்ஸ் எல்லாமே ஊத போகிறோம் நம்ம. ஸோ அந்த டெக்கரேஷன் வேலை எல்லாம் தாறுமாறா போயிட்டு இருக்கு. ஃபில்லிங் பார்த்து விட்டுமோ? கொஞ்சம் கேப் விட்டு விட்டுடா. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம டெக்கரேஷன் பண்றோம்ல வீட்டுல. ஒருத்தங்க பண்ணி கொடுத்தாங்க, நம்மளா பண்றது இது ஃபர்ஸ்ட் டைம். அது நிக்கியோட ஃபர்ஸ்ட் பர்த்டேங்கிறதுனால நிக்கி மணி என்ன பண்றதுன்னு பாக்கலாமா? இங்கெல்லாம் பலூன் இருக்கு. ஹாப்பி பர்த்டே பலூன் இருக்கு, கலர் கலர் பலூன் இருக்கு, அப்புறம் இட்ஸ் எ கேர்ள் பலூன் அங்க இருக்கு. எல்லாம் உனக்கு தான் பர்த்டே தானே எனக்கு. எல்லாரும் என் பேபிக்கு விஷ் பண்ணுங்க ஹாப்பி பர்த்டே. ஒரு வழியாக பார்த்தீங்க அப்படின்னா ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி ஒட்டியாச்சு. இதே ஒரு ப்ரொஃபஷனலாக இருந்தால் அழகாக பர்த்டேவை ஒரே இடத்துல கொண்டு வந்துருப்பாங்க, ஆனால் எங்களுக்கு எவ்வளோதான் வரும். நம்ம நிக்கிக்கான டேபிள் பார்த்தீங்க அப்படின்னா ரெடி ஆயிடுச்சு. இங்கே ஃபுல்லாக வந்துட்டு ஹாப்பி பர்த்டே, அப்புறம் இட்ஸ் அ கேர்ள், அந்த மாதிரி நிறைய பலூன்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்துட்டு இங்கே அப்படியே லைனாக வரப்போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கேக் இங்கே ரெடியாக இருக்குது, எல்லாம் ரெடியாக இருக்குது. ஆனால் நம்ம நிக்கி குட்டி பார்த்தீங்க அப்படின்னா பயந்து பம்பிட்டு இதுக்குள்ளே இங்கே காணும். இப்போ இதுக்குள்ளேயே ஆள காணடி தெரியலையே. எல்லாமே முடிஞ்சு. மேல ஃபர்ஸ்ட் ஹாப்பி,
பர்த்டே அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. ரெண்டு சைட் பலூன்லாம் வந்துட்டு மாட்டியாச்சு. இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா டேபிள்லையும் எல்லா அலங்காரம் பண்ணியாச்சு. இப்போ இந்த இந்த டேக்கு சொந்தமான நம்ம நிக்கிய மட்டும் தூக்கிட்டு வந்து உட்கார வச்சா போதும். அது பயந்து அலறி ஓட போகுது, என்னடா பண்றீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு. கேக்க இப்ப வெளியெடுத்துடலாமா? ஒரு ஸ்பெஷல் கேக் செமையா இருக்குல்ல, வேற லெவல்ல இருக்கு பாருங்க. ஆனா நான் நான் காட்டினது வேற, ஓகேவா? ஆனா எனக்கு கிடைச்சது பாத்தீங்க அப்படின்னா வேற கிடைச்சிருக்கு. பரவாயில்ல, இனிவே நம்ம வேற சில கடையில எல்லாம் கேட்டோம், அவங்க பண்ணி தர முடியாது அப்படின்னு சொன்னாங்க. இவங்க பண்ணி கொடுத்ததே பாத்தீங்கன்னா பெரிய விஷயம். இங்க பாரு யாரு இருக்கா பாருங்க தலையவே வெட்டுறோம் உடம்ப மட்டும் கட் பண்ணிடு. இந்த ஒரு காலை எடுக்க வேணாம், புள்ள வயித்த கட்டி இருப்போம். ஆபரேஷன் பண்ணு பமி, பூனைக்கு ஆபரேஷன் பண்ணு. புள்ள குட்டி இருக்க பாத்து. ஆமா இங்க கட் பண்ணு, பூனை வேற பெருசா இருக்கு. இங்க ஆமா கை நடுங்க, கை நடுங்க கூடாது ஆபரேஷன். தெளிவா மெதுவா அம்த்து. அப்படிதான் அம்த்தணும். உள்ள இருக்கா குழந்தை? குழந்தை இல்ல, ஒரு கேக் தான் இருக்கு. கேக் இருக்கா? ஓகே ஓகே ஓகே. ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல். சக்சஸ். உள்ள பிங்க் கலர்ல என்னமோலாம் இருக்கு. அது அது சரி. ரத்தம் இல்ல. அப்படியே எடு, எடுத்து இன்னொரு பிளேட்ல வை. முதல்ல வந்துட்டு தோலை உரிக்கணும். இப்படி தோலை உரிச்சிட்டோம் அப்படின்னா உள்ள நம்ம கேக் மட்டும் தனியாக கிடச்சிரும். தெரியுதா? தோல் உழிஞ்சிருச்சா பார்த்துக்கோங்க. நம்ம வந்துட்டு பூனையோட ஸ்கின்னை மட்டும் பிரித்து எடுத்தாச்சு. இப்போ கேக்கை நம்ம கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அப்படியே அழகாக வரும். நா எடுத்துக்கோ. மம்மிக்கு கேக்கு, டேடிக்கு கொஞ்சம் பெரிய கேக். பெருசு இல்ல, அது சின்னதுதான். ம், சூப்பரா வந்துச்சு. பர் தள்ளி வை பமி. பர்ஃபெக்ட்டா மாதிரி தான் இருக்கு. ஏ நசீர், பெட்ரா சா சா காரி நிசா. உன்னால பூனை தலையை தான் பமி வெட்ட முடியும். என்ன நசீர் தனியா? ஐயோ உள்ள பாத்தீங்க பாத்தீங்களா? நம்ம பர்த்டே கேர்ள் பாத்தீங்களா,
கோச்சுக்கிட்டு படுத்துக்கிட்ட மாதிரி இருக்கு. நிக்கி என்னாச்சு உனக்கு? கையில பிடிச்சு தூங்கிட்டு இருக்கா. குடு நான் வால் எடுத்துக்கிறேன். உங்களுக்காக கிஃப்ட் வந்துகிட்டே இருக்கு. அடுத்த வீடியோவில் போறோம். நிக்கிக்கு விஷ் பண்ணாதவங்க இப்பவே வந்துட்டு கீழே ஹாப்பி பர்த்டே நிக்கி, ஹாப்பி பர்த்டே தங்கமணின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எவ்வளவு நிக்கியோட ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நிக்கிக்கு பாத்தீங்க அப்படின்னா நான் என்னோட சார்பா வந்துட்டு ஒரு கேக் கொடுத்துட்டேன். அது போக வேற ஒரு ப்ரெசன்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஆன் த வேல இருக்கு, மேபி அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு காட்டுற ட்ரை பண்ணுறேன். அது போக நீங்க நான் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாள் ஆசைப்பட்டு நினைச்சிட்டு இருந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா போய் கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிக்கியோட பர்த்டே கேக் எப்படி இருந்துச்சு, நிக்கி எப்படி இருந்தா, நாங்கள் நிறைய பிளான் பண்ணோம். நான் நிக்கி பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக சோம்பேறி மாதிரி இருந்தனால பெருசாக நிக்கி பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கும் ஒத்துழைக்கலன்னு சொல்லி சொல்லலாம். மேபி அடுத்த பர்த்டேவையோ இல்லை ஒன்றரை வயசோட பர்த்டே வந்துட்டு வேற லெவலில் நம்ம செலிப்ரேட் பண்ணலாம். ஓகேவா? இந்த வீடியோவில் தான். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. டாடா பாபா, சி யூ, பை பை. இப்போ தூங்குறது பார்த்தீங்களா, ஸ்ட்ரெச்சிங் பொசிஷன் இருக்கு தூங்குறதுக்கு. நிக்கிக்கு உனக்கு ஏதோ கடுப்புன்னு எனக்கு தெரியுது, ஆனா என்ன கடுப்புன்னு தான் தெரியல.